இன்னைக்கு முருங்கக்கீரை பஸ்ஸார் பஸ்ஸார் சொல்வாங்க கன்னடாவில் முருங்கக்கீரை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துருக்கிறேன் அதனுடைய சாம்பாரும் பொரியலும் செஞ்சுக்கலாம் அதுக்கு தேவையான பொருள் சீரகம் மிளகு கொத்தமல்லி தேங்காய் தக்காளி புளி சாம்பார் பவுடர் கொஞ்சோண்டு பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் நெய் போட்டுட்டுருக்கேன் நெய் போட்டுட்ருக்குறேன் சீரகம் மிளகு இதை கொஞ்சம் நெய்யில் ஃப்ரை பண்ணி சாம்பாரில் போட்டால் நல்லாயிருக்கும் அதனால் இது ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அதுலேயே கொத்தமல்லியும் போட்டு மூணும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பருப்பு ஒரு ரெண்டு விசில் பருப்பு வேக வச்சுருக்கிறேன் அதுலேயே இந்த முருங்கைக்கீரையை போட்டுட்ருக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்ருக்கேன் சாம்பாருக்கு தண்ணி தேவைப்படும் பாருங்கள் இதில் கம்மி இருக்குது தண்ணி அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டுருக்கேன் இது ஒரு ஒரே ஒரு விசில் எடுத்துக்கலாம் குக்கரை மூடிட்டு இப்போ அது விசில் வர வரைக்கும் சாம்பாருக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் சீரகம் மிளகு கொத்தமல்லி ஒரு மிக்சியில் இதெல்லாம் போட்டுட்ருக்கேன் தேங்காய் தக்காளி புளி சாம்பார் பவுடர் டமாட்டோ இது எல்லாமே நைஸாக மிக்ஸி பண்ணிக்கலாம் பருப்பு கூட போட்டுட்ருக்கேன் பாருங்க இதெல்லாம் நைஸாக மிக்ஸி பண்ணிக்கலாம் கீரை வெந்து போச்சு இது ஓட்ட பாத்திரத்தில் போட்டு தண்ணி கீரை செப்பரேட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு கீரைக்கு தாளிக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன் கடுகு பெருங்காயம் கருவேப்பிலை ஒரு நாலு பச்சை மிளகாய் வெறும் மிளகாய் கூட போட்டுக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் வேக வச்சு வச்சுருக்கிற பருப்போ கீரையும் ஃபில்ட்ரு பண்ணி வச்சது அது கூட இதில் போட்டுட்ருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் அது பார்த்து போடணும் தேங்காய் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இது அப்படியே ஸ்லோவில் வேக வைக்கலாம் அது வேகிற வரைக்கும் சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம் மிக்ஸி பண்ணி இருக்கிற மசாலாவை இந்த தண்ணியில் வேக வச்சு ஃபில்டர் பண்ணியிருக்கிற தண்ணியில் போட்டுட்ருக்குறேன் அதே மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுவும் இதில் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கு பார்த்து உப்பு போட்டுக்கணும் பாருங்கள் இது வெந்து போச்சு பொரியல் ரெடி ஆகிடுச்சு இந்த கீரை ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது இப்போ சாம்பாருக்கு தாளிச்சிக்கலாம் சாம்பாரில் கருவேப்பிலை அப்படியே போட்டுட்ருக்கேன் ஸ்மெல் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு அதுக்கு கடுகு போட்டிருக்கேன் பெருங்காயம் சீரகம் ஒரு வெற மிளகாயும் கருவேப்பிலையும் அதில் போட்டுட்ருக்கேன் இது சாம்பாரில் ஊற்றிட்டுருக்கேன் இது ஒரு நிமிஷம் ஒரு பாயில் வரட்டும் கீரை சர்விங் பவுலில் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு கன்னடாவில் பஸ்ஸாரும் சொல்லுவாங்க தெலுங்குல வஞ்சின் சாரும் சொல்லுவாங்க பொரியலும் சாம்பாரும் தனித்தனியாக செய்யலாம் இது ஒரே கீரையில் பொரியலும் ஆகிடும் சாம்பாரும் ஆகிடும் இது நம்ம நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்க சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு இது இப்போ சர்விங் பவுலில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு பஸ்ஸாரும் ரெடி முருங்கைக்கீரை பொரியலும் சாம்பாரும் ரெடி